வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் நான் வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறது தான். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். 3 கப் அளவு மைதா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா புளித்த கெட்டி தயிர் வந்து 1 கப், 1 ஸ்பூன் கடலை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தொழுப்பு, அதுக்கப்புறமா சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்க்கரையை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சுகர் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன். அடுத்து தான் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, தூளுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், தென் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த புளித்த தயிர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக என்ன வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் அளவு, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதிலே டைரெக்டாக தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா வந்து பொறுமையாக இதை வந்து பெசரி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஆயிலும் தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா கலந்துடலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, உப்பு எல்லாத்தையும் வந்து பவுடர் அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஈஸ்ட் எதுவும் தேவை கிடையாது. இப்போது இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 1 or 2 hours வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அப்படியே ஓரமாக தூக்கி வச்சிடலாம். ஈஸி. அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 1 hour கழிச்சு இல்லாட்டி 2 hours கழிச்சு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் வந்து அந்த ஊர்ன டைமிங்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து அந்த மாவு வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக இப்போ வந்து தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் கூட இதை நம்ம வாட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை திருப்பி போட்டுட்டு கூட நம்ம டைரெக்டாக வந்து அப்பளம்லாம் சுடுவோம் இல்லையா அடுப்பில், அது மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த நான் கூட நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோலாம், தந்தூரி மாதிரி, அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு வந்து நிதானமாக வேகிறதுனால உள்ளே இருக்க மாவெல்லாம் வெந்திருக்கும் நல்லா ஈஸியாக. இதுக்கு வந்து சைடஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம். கான் அதிலெல்லாம் வந்து சைடஸ் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இது அழகாக வெந்துருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும் அதோடய சாஃப்ட்னஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள இதுலேயே வந்து இந்த சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் பட்டர் இது மேலே வச்சுட்டு அந்த சூட்டோடையே வந்து அது நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் அது வாசனையாக இன்னும் சாஃப்டாக கொடுக்கும். பயங்கர சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த கடைகள்லாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சாப்பிடும்போது பயங்கர ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி ரஃப்பாக இருக்காது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால ஓகே, நம்மளோட இஷ்டம் தானே. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.